ஸோ ஸோஹேகிஸ் நான் உங்ககிட்ட இருந்து பாதி பானி யோகா யோகபாஷ்ஷ்டம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு உண்டான பதிவும் அடுத்த பதிவும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையை கொடுக்கும் அதாவது ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டை கட்டி அதுக்கு ஒரு துணியை சுற்றி வச்சுருக்கோம் பட் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஏற்க ஏற்ற மாதிரியே இன்றைக்கு உண்டான பதிவும் அடுத்த பதிவும் இருக்கும் ஸோ அடுத்த பதிவோட இந்த கும்பன் சிகித்வஜன் ஸோ இவங்க இருவருக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு உரையாடல் அது வந்து முடிவு பெறுது சரி முந்தைய பதிவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிச்சரூபம் அப்படின்னு சொல்லியே ஒன்றுமே கிடையாது பந்தம் மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வெறும் மனோ வேறுபாடு அப்படிங்கிறது ஒன்று மட்டுந்தான் எல்லாமே வந்து பிரம்மத்தனுடைய ஸ்வரூபம் தான் நம்ம செய்யக்கூடிய கடமையை நம்ம பாட்டு கடமையாக செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது மேலே எந்த விதமான ஒரு பிடிப்பு பற்று அப்படிங்கிறது இல்லாத வரைக்கும் அந்த கடமையினால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு விளைவும் நம்ம பாதிக்க போகிறதில்ல ஸோ இதுவே ஒரு ஜீவன் முக்தர்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம் அப்போ இந்த உபதேசங்களெல்லாம் கொடுத்துட்டு அந்த கும்பன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நான் வந்து பிரம்மலோகம் போக வேண்டிய அவசியம் இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிகித்வஜன் மறுமொழி பேசுறதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்காமல் டக்குன்னு கிளம்பி போயிடுறார் கிளம்பி போனோன்னே சிகித்வஜன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கார் ராஜா அப்படியே இருக்காரு இப்படி என்ன கும்பன் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசனையிலே பொழுது கும்பன் கூட பேசின அந்த யோசனை அந்த அந்த எல்லாம் அப்படி ஞாபகத்தில் வருது அவருக்கு ஞாபகத்தில் வரும்பொழுது அப்படி யோசிச்சு பார்க்குறாரு டாடாடா ஒரு அருமையான ஒரு பொன்மொழி நமக்கு கிடச்சிருக்கே இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது நமக்கு இதுதான் முக்திக்குண்டான வழி இதை விட்டு போட்டு நம்ம இவ்வளோ காலம் வந்து நம்ம வீணாக கழிச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கிடை இப்படி ஒரு வாக்கு கிடைக்கிறதுக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கும் பொழுது மறுமொழி அவருக்கு இன்னொரு யோசனையும் வருது இது இங்கே கும்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு வெறும் ஒரு காரணப்பொருள் அவ்வளோதான் கும்பன்னால் எனக்கு ஞானம் கிடச்சிதா அப்படின்னு கே பார்த்தோம்னா உண்மையிலுமே கிடையாது ஏன்னா என்ன தான் கும்பன் அதை சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்கிட்டு அதை உள்வாங்கி அதன்படி நடக்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னுடைய மனசு தான் அப்போ என்னுடைய மனசை சரியாக அதற்கு வந்து ஏற்றுக்கல என்னுடைய மனம் வந்து அதற்கு ஒப்பு ஒப்பாக வரல அப்படின்னு சொன்னால் அதனால் எந்த விதமான ஒரு பயனும் இல்லை அப்போ உண்மையாலுமே ஞானம் அடைவதற்கு எது சரிப்பட்டு வரக்கூடியது அப்படின்னு கேட்டோம்னா அவரவரனுடைய மனோபாவம் தான் அதற்கு உண்டான காரணமே தவிர எவ்வளவு பெரிய ஒரு முதிர்ந்த ஞானி வந்து நமக்கு ஒரு உபதேசம் கொடுத்தாலுமே அதனால் எந்த விதமான ஒரு பயணம் இருக்க போகிறதில்ல ஸோ இங்கே எல்லாமே அவரவரனுடைய இந்த மனது தான் காரணம் அப்படின்னு சொல்ல சிகிச்சை இது இது உடனே அப்படியே பெசாம் அப்படியே அமைதியாக உட்காந்துறார் உட்காந்து அவருடைய உடல்லேயும் மனதுலையும் எந்த விதமான அசைவும் இல்லாமல் அப்படியே பெசாம் அமைதியாக உட்காந்துறார் ஒரு நிகர் நிறுவகற்ப சமாதியினுடைய அந்த நிலைமைக்கு அப்படியே போயிடுறார் இப்படி பேரெல்லாம் இந்த பக்கம் இது நடக்க இங்கே கும்பன் என்ன ஆகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கும்பன் வந்து திருப்பியும் தன்னுடைய அந்த ராஜ்யத்துக்கு போகும்பொழுது தன்னை வந்து சூடாலையாக அந்த உருவை மாற்றிக்கிட்டு ஏன்னா சூடாலே தானே கும்பனை வந்தது சூடாலையே உருவத்தை மாற்றிட்டு அங்கே போய் மூன்று நாட்கள் வந்து அந்த ராஜ எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு தன்னுடைய கணவர் இப்போ இப்போ என்ன நிலையில் இருக்காருன்னு பார்க்குறதுக்கு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி வரும்போது அந்த கும்பனாக உருவம் மாற்றிக்கிட்டு திரும்பி இங்கே வந்து பார்க்கும்பொழுது இவர் வந்து அப்படியே அமைதியாக அந்த சமாதி நிலையில் உட்காந்துட்டு இருக்கார் அந்த சமாதியிலேருந்து அவர் எழுப்புறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் போல் ஒரு கர்ஜனை உண்டு பண்ணுறாங்க ஆனால் அவர் எந்திரிக்கிற பாட்டை காணும் நல்லா உடம்பை உளுக்கி இது பண்ணி பார்க்குறாங்க அப்பவும் எந்திரிக்கிறது இல்லை காணும் ஒரு வேளை அந்த மனம் மனம் முழுசு அடங்கி போச்சா அதாவது சித்தம் அடங்கி போச்சு செத்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லி நல்லா உத்து கவனிக்கும் பொழுது அதற்குண்டான எந்த விதமான உடல் அளவில் எந்த விதமான மாறுதலும் இல்லை ஆனால் உடம்பு வந்து அப்படி பயங்கர அந்த தேவகாந்தியோட அந்த தேஜஸோட பயங்கரம் அப்படி இருக்குது ஸோ கணவர் உயிரோடு தான் இருக்கார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது அப்போ இவர் எப்படி விழிப்படை வைக்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனையில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தானும் அந்த எது ஏதுமற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு போய் அவர் வந்து அந்த நிலை அவர் இருக்கக்கூடிய நிலைக்கு இவங்களும் போய் அங்கே ஒரு சின்ன ஒரு மாறுபாடு ஏற்படுத்தணுன்னா இந்த சமாதி நிலை அவருக்கு விழிப்படைஞ்சிருது அப்போ இந்த இப்படி கண்ணு திறந்து பார்க்கும்பொழுது கும்பன் அங்கே இருக்கிறத பார்த்தோன்னே சிகித்து வச்சிருக்கா பயங்கர சந்தோஷம் அடடா எங்கே நீங்கள் வந்துட்டீங்களா நீங்கள் இல்லைன்னு சொல்லி நான் ரொம்ப தவிச்சு போயிருந்தேனே இப்படியும் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கணுமா ஸோ இதெல்லாம் வந்து கிடைக்கிற ஒரு விஷயம் எனக்கு எத்தனையோ செய்திகளை வந்து நீங்கள் சொல்லிட்டு போய் மறுபடியும் என்னை பார்க்குறதுக்காக வந்ததுக்கு நான் பெரிய ஒரு புண்ணியமெல்லாம் பண்ணி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசும்பொழுது இப்போ கும்பன் என்ன சொல்கிறேன்னா ராஜா நீ வந்து ஒரு அமைதியான ஒரு மனுவிலையில் உட்காந்துட்டு இருந்தேன் அந்த அமைதியான மனோநிலை உனக்கு உண்மையாலுமே நிலச்சி இருக்கா அந் அந்த ஒரு தன்மையில் தான் நீ வந்து உண்மையாலுமே இருக்கியா நான் வந்து இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்திற்காக தான் வந்தேன் ஏன்னா நான் மேல் மேல்லோகம் போனேன் எனக்கு மேல் லோகமோ பூலோகமோ எனக்கு எந்த விதமான அந்த ஒரு பந்துக்கள் ஸோ எந்த விதமான நண்பர்களோ இல்லை வந்த பாசங்களோ அப்படி யாருமே கிடையாது எனக்கு எல்லாமே சமமாக இருக்கிறதுனால தேவலோகம் பூலோகம் அப்படிங்கிறதுல எனக்கு யாருமே எந்த ஒரு உட்டுறவு அப்படிங்கிறது சுத்தமாகவே கிடையாது மேல்லோகத்தை காட்டில் இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் நான் திருப்பி கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு ஒன்று அரசர் சொல்கிறாரு நீங்கள் எனக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்தீங்களோ அதை நான் பொறுமையாக உட்காந்து ஆராய்ஞ்சு பார்த்தேன் அந்த ஆராய்ஞ்சு பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிது இப்போ எனக்கு எல்லாமே சமமாக தெரியுது எனக்கு எந்த விதமான ஒரு பிடிப்புகளோ ஒரு மந்தபாசமும் இல்லை அதாவது அது அது பாட்டுக்கு நடக்குது நேற்று வீடியோ பார்த்தோம்ல பீங் அட் த ப்ரஸன்ட் அப்படின்னு சொல்லி ஸோ நான் அந்த மாதிரி தான் இருக்கேன் தவிர நீங்கள் ஏன் போய் சொர்கலோகம் போகணும் இங்கே பாருங்கள் அழகாக பூ இருக்குது பூக்கள் இருக்குது செடி இருக்குது மரம் இருக்குது பூஞ்சொலை இருக்குது நல்லா அருவி ஓடுது மலை மலைகள் இருக்குது அழகான பறவைகள்லாம் இங்கே இருக்குது இதை காட்டிலும் சொர்க்கம் மேலானதா நீங்கள் இங்கேயே இருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு உண்டான எல்லா பணிமுறைகளையும் நான் செய்கிறேன் இங்கேயே வந்து இருவரும் மகிழ்ச்சி அந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவரும் வந்து கும்பணம் அப்படி ஏற்றுக்கிற மாதிரி அந்த இடத்துல அப்படியே பேசிட்டு இருவரும் அந்த இடத்துல இருந்து அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க மூன்று முகூர்த்த காலம் வந்து நடந்து போகிறாங்க ஒரு முகூர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஒன்றரை மணி நேரம் ஸோ மூன்று முகூர்த்த காலம்னு பார்க்கும்போது அந்த நாலரை மணி நேரம் நடக்கிறாங்க அப்போது நாலரை நேரம் அப்படி மூன்று முகூர்த்த காலம் அப்படி நடந்து போகும்பொழுது ஒரு இடத்துக்கு வராங்க அப்படியே ஏதோ சுருகபுரி போல் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த இடத்துல இருக்குது ஆனால் அந்த ஊரினுடைய எல்லையில் வந்து அழகான ஒரு பூஞ்சோலை அந்த பூஞ்சோலையில் வந்து இருவரும் அப்படியே அமரும் பொழுது சிகித்வாஜ் ராஜா நார்மலாக அப்படி இருக்கார் அவர்கிட்ட எந்த விதமான அசைவும் இல்லை ஒரு பாட்டு பேசாமல் அப்படியே நித்திய சுகத்தோடு அப்படியே அமைதியாக இருக்கார் கும்பனுடைய மனசில் ஒரு சின்ன ஒரு மாறுபாடு ஆக்சுவலாக கும்பன் யார் சிகித்வாஜ் ராஜாவனுடைய மனைவி சூடாலை தான் உருவத்தை மாற்றிருக்காங்க அவ்வளோதான் அங்கே இருக்கக்கூடிய அழகான அந்த பூஞ்சோலை அந்த பூக்களினுடைய நறுமணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய அந்த நிழல் ஸோ அந்த இடத்தினுடைய ஒரு ரம்யமான ஒரு இடம் இல்லையா ஸோ அந்த இடத்துல உட்கார்ந்தோன்னே அந்த உடலுக்குன்னு உண்டான ஒரு உணர்வு வந்து அந்த பெண்ணுக்கு தூண்டப்படுது அப்போது என்னென்னா தன் கணவனோடு அதாவது இன்னும் இருவருக்கும் வந்து வயதாகலை அவங்க ரெண்டு பேரும் வந்து இளமை பருவத்தில் தான் இருக்காங்க அப்போ அந்த உடலுக்குன்னு ஒரு இன்பம் அப்படிங்கிறது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இருக்கும் அப்போ அந்த அந்த உணர்வு வந்து மேல விட்டு வரும்பொழுது அந்த உணர்வுகளை கொள்வதற்காக தன் கணவன் தன் கூட இல்லையே ஏன்னா சிகித்வரராஜா தான் அவங்களை விட்டு போட்டு காட்டுக்க வந்துட்டார் இவர் வந்து இங்கே நிறைய கர்மங்கள் செஞ்சுட்டு அவர் பாட்டுக்கு இங்கே இருக்கார் என்னுடைய அந்த சுகத்தை வந்து கொள்வதற்கு வழியே இல்லை இதெல்லாம் சரியான யோசித்து பார்க்கும்பொழுது இதை தவறுன்னு சொல்வதற்கு எந்த விதமான ஒரு காரியமும் கிடையாது காரணம் என்னென்னா யாரெல்லாம் வந்து இந்த சுட்சரூபமாக இந்த உடலை எடுத்துட்டாங்களோ இந்த உடலுக்குன்னு ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு அந்த தன்மைக்கு படியே நம்ம அதை நடந்துக்கல அப்படின்னு சொன்னால் இந்த உடல் வந்து ஏதோதொரு வகையில் பாதிப்பு தான் அடையும் அப்போது அந்த உடல் என்ன தேவை கேக்குது பசிக்குதுன்னா சோத்தை போட்டுறணும் தாகம் எடுக்குதுன்னா தண்ணி கொடுத்துட்றணும் அதுக்கு வந்து இந்த காம உணர்வு வருதுன்னா அந்த உணர்வுகளுக்கு உண்டான மாதிரி நம்ம வந்து என்ன ஒரு காரியத்தை செய்யணுமோ அதை செஞ்சிடணும் அப்படி இல்லைன்னா அது வந்து அது ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு கைமையான ஆகி உடம்பு வந்து நாசமாயிரும் இது இது இந்த உடலினுடைய இயற்கை அப்போ இப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய கேற்றார் போல் தன் கணவன் கூட தான் அவங்க இருக்கணும் ஆனால் கணவனும் இங்கே இருக்கார் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து அந்த அம்மா வந்து ஒரு சின்ன ஒரு பிளான் பண்ணுறாங்க ஓகே சரி இது இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சிகித்வஜ் ராஜாவை பார்த்துட்டு ராஜா இப்போ நான் வந்து மறுபடியும் தேவலோகம் போக வேண்டியதாக இருக்குது ஏன்னால் சித்திரை மாதம் சுக்லபட்சத்தில் அன்னைக்கு தேவசபை அப்படிங்கிறது கூடும் கூடும் பொழுது என்னை வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க நான் திருப் அங்கே போயிட்டு நான் திருப்ப வரேன் நீ என்ன பண்ணுன்னா நான் வர வரைக்கும் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு கிளம்பி போயிடுறாங்க போனோன்னே அங்கே கும்பனை என்ன பண்ணுறாரு மறுபடியும் ராஜ்யத்திற்கு வந்து சூடாலையாக உருவத்தை மாற்றிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய சில காலம் கழித்து அங்கே வந்து இருந்து ராஜ வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நேராக அங்கேருந்து திரும்பியும் சிகித்வஜ ராஜாவாக பார்க்குறதுக்கு அதே இடத்துக்கு வராங்க அந்த பூஞ்சோலைக்கு வராங்க வந்தொடனே பார்த்து இவரை வரவேற்கிறார் கும்பனை வரவேற்பே அந்த உடலினுடைய குறியும் முகத்தினுடைய அந்த குறியும் பார்த்து சிகித்பிரஜராஜா கும்பணம் பார்த்து கேட்குறாரு ஏன் உன்னுடைய முகம் வாட்டமாக இருக்குது என்னாச்சு ஆச்சு இப்போவும் போது நல்லா தானே போனேன் வரும்போது ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வர வரும்போது இப்படி வந்தேன் வான்மார்க்கமாக இப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது நல்லபடியே அந்த சூரிய கதிர்கள் வந்து வராறு போல் இருந்தது அந்த கதிர்களோடு அப்படியே சேர்ந்து அந்த மேகக்கூட்டங்களோடு அப்படி வந்தேன் கீழே பார்க்கும்பொழுது துர்வாச முனிவர் வந்து அந்த விடியர் காலை பொழுது துர்வாசரை பார்த்தேன் துர்வாசரை பார்த்தோன்னே நான் வந்து அவரை வேண்டி வணங்கி இப்படி நின்னேன் அப்போ நிற்கும் பொழுது அவர் வந்து எனக்கு உண்டான ஆசீர்வாதம் அப்படிங்கிறத கொடுத்தாரு அப்போ ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நானாவது கம்மன் இருந்திருக்கலாமா நான் என்ன சொன்னேன் அந்த மேகங்களுக்கு இடையே அழகாக வந்து அந்த கதிர்கள் போகுது பார்த்தீங்களா அங்கே ஒரு விபச்சாரி வந்து எப்படி அந்த அழகான அப்படி மெல்லி ஆடை போட்டிருக்கிறார் போல அந்த மேகத்தினுடைய உருவம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்ட சொன்னேன் அவரும் பட்டார்னு டென்ஷன் ஆகிட்டார் டென்ஷன் ஆகி எனக்கு ஒரு சாபத்தையும் கொடுத்துட்டாரு அதனால நான் இப்படி மனம் வந்து இங்கே வந்து இருக்கேன் ஒன்று என்ன சாபம்னா காலை பொழுதெல்லாம் நீ ஆனா இருப்ப இரவு பொழுதெல்லாம் நீ பெண்ணாக மாறிடுவேன்னு ஒரு சாபம் கொடுத்துட்டாரு நான் எப்படி தேவலோகத்தோட பெண்ணுக்கு பெண் உருவத்தோடு போக முடியும் அங்கே இருக்கவங்கெல்லாம் என்னை வந்து என்ன மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மன வருத்தத்தோடு இருக்கேன் இது ஆக்சுவலாக சூடாலையினுடைய ஒரு பிளானு அவங்க ஏன் இந்த ஒரு பிளானுக்கு வர்றாங்க அப்படிங்கிறது உண்டான ஜஸ்டிஃபிகேஷன் தராங்க பாருங்கள் ஒரு ஞானியவர் யா ஞானியானவர் ஒரு ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் சராசரியாக எல்லா கடமைகளும் ஒன்று தான் சரிங்களா அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான வேறுபாடும் கிடையாது உழைச்சா தான் காசு உழைச்சா தான் சோறு அப்படின்னு சொன்னால் ஒரு ஞானியும் உழைப்பார் அஞ்ஞானியும் உழைப்பான் ஆனால் அந்த உழைக்கும் பொழுது உழைச்ச உழைப்புக்கு உண்டான அளவுக்கு நம்ம அந்த அது மேலே ஈ ஈடுபாடு எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா அஞ்ஞானிக்கு அது மேலே ஈடுபாடு எதிர்பார்ப்புன்னு ஒன்று வரும் ஞானிக்கு அது வராது அவர் சராசரியாக நான் என்னுடைய கடமையை செய்கிறேன் அவ்வளோதான் அது என்ன நடக்குதோ அவர் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சமூக கூட இருப்பார் இதே தான் இந்த உடல் அளவில் ஏற்படக்கூடிய மாறுதல்களும் ஒரு ஞானிக்கு அந்த உணர்வுகள் வரும் அந்யானிக்கும் உணர்வுகள் வரும் பிகாஸ் அது அந்த உடலினுடைய தன்மை அந்த உடலால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு மாறுதல்கள் வந்து ஞானி அது ஒரு அது அந்த அந்த நேரத்தில் அது ஒரு கடமையாக அந்த உடல் அது கேட்குதா அது அந்த கடமை போல் அதை செஞ்சுட்டு அது அவர் அதுக்கப்புறம் அவர் பொல பார்க்குற என்னமோ போயிடுவார் ஆனால் ஒரு அஞ்ஞானி அது மேலே பிடிப்பு கொண்டு அது ஒரு நியதியின்பால் இல்லாமல் அவனுக்கு நினச்ச நேரத்தில்னால் கஜமுஜான் அதை பயங்கரமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான் இது இந்த உடல் என்பதற்கு மட்டும் இல்லை சராசரியாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திற்குமே எந்த ஒரு செயல் செய்தாலும் செயலின் மீது ஒரு எதிர்பார்ப்போ பிடிப்போ இல்லாமல் இந்த செயலை செஞ்சுட்டு அடுத்த வேலையை பீங் அட் த ப்ரெசண்ட்டுன்னு போயிட்டே இருக்கிறதா ஞானியினுடைய வேலை அஞ்ஞானி அதை பண்ணாமல் அதிலேயே பிடிச்சிருந்துட்டு அதுக்குள்ளேயே உழந்துட்டே இருப்பான் இதுதான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸு அப்போ இந்த ஒரு தான் வந்து இப்போது இந்த இந்த ஒரு சின்ன ஒரு நாடகம் வந்து சூடாலே ப்ளே பண்ண போகிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி பெண் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களா அப்போ ராஜா நீங்களோ பெரிய ஞானி நீங்கள் ஏன் வந்து இதை பற்றி நீங்கள் வருத்தப்படணும் அந்தந்த உருவத்திற்கு உண்டான நீதி என்னவோ அந்தந்த உருவத்திற்கு உண்டான நியதியின்படி நம்ம நடந்துட்டு போயிடலாமே இதில் வருத்தப்படுவதற்கு என்ன இருக்குது நீங்கள் இவ்வளோ விஷயம் எனக்கு சொன்னிங்களே இந்த ஒரு சிறு விஷயத்துக்காகவா நீங்கள் போய் இப்படி மனவரத்துப்படணும் அதனால அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க ஆணுருவத்தோடு இருக்கும்பொழுது உண்டான நீதியின்படி நடந்துக்குங்க பெண்ணுருவத்தோடு இருக்கும்போது அதற்குண்டான நீ இதை நடந்துக்குங்க யார் என்ன சொன்னால் என்ன நம்ம வந்து நம்ம கடமையில் சரியாக நம்ம வந்து இருந்துட்டு போகலாம் இல்லை அவ்வளோதானே அப்படின்னொன்னே அரசன் வந்து தெளிவான ஒரு இருக்கு வந்துட்டான் அப்படிங்கிறது சூடாலையினுடைய மனசில் பதிஞ்சிருச்சு ஆ அப்படியா சரி சரி ஓகே அப்படின்ட்டு அவர்களுடைய காலம் அப்படி கழிது அதே இடத்துல இருந்து காலை பொழுதெல்லாம் வந்து இருவரும் வந்து ஒரு சிநேகிதர்களை அவர்களுடைய அந்த காலம் அப்படி கழிது இரவு இரவு வரும் பொழுது அந்த பெண்ணும் ஆணுவாக இருக்கிறாங்க ஆனால் அந்த ஆத்ம ஆத்மவிச்சாரிலையும் தொடர்ந்து ஈடுபாடோடு இருக்காங்க இப்போ சூழ அணையினுடைய அடுத்த ஒரு செக் பாயிண்ட் இதெல்லாம் டெஸ்டிங்கு தன் கணவருக்கு வைக்கிற டெஸ்ட்டிங் என்னென்னலாம் பாருங்கள் தவிர அந்த மாவுக்கும் அந்த உணர்வுகளை வந்து ஏதோ ஒரு வழியில் தீர்த்துக்கணும் அதுவும் ஒரு இது இருக்குது அப்போது ஒரு நாள் வந்து இப்படி அந்த பெண் உருவாக இருக்கும் பொழுது சொல்கிறாரு நான் வந்து இந்த காலையில் ஆண் இருக்கும் இருக்கும்பொழுது ஓகே இருவரும் சிநேகிதர்களாக இருக்கும் அந்த அட்ஸ் ஓகே அந்த பெண் உருவ எடுக்கும் பொழுது எனக்கு அதற்குண்டான அந்த ஒரு நாணம் வெக்கம் அந்த ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்குது ஒரு பெண்ணினுடைய கடமை வந்து தன்னுடைய கணவனுக்கு உண்டான அந்த சுகத்தை கொடுப்பது அப்படிங்கிறத அந்த பெண்ணினுடைய ஒரு கடமையாக இருக்கக்கூடியது அதன்படி பார்க்கும் பொழுது எனக்கும் அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது மேலிட்டு வருது ஸோ இதை வந்து நான் சரியாக பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அதனால் வந்து நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விருப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு ஒன்று அரசர் சரி ஓகே அவ்வளோதானே தட் இஸ் ஓகே பிகாஸ் அவருக்கு எந்த விஷயத்திலும் எந்த ஒரு பிடிப்பும் இல்லை இது எதாச்சியாக நடக்கக்கூடியது அவர் வேணும்னு சொல்லலை வேண்டாம்னு சொல்லலை இதுதான் நீதியாக சரி ஓகே திருமணம் செய்து கொள்வோம் நீ என்ன விருப்பப்படுறே அதன்படி இருப்போம் அப்படின்ட்டு அடுத்த நாளே வந்து ஒரு நல்ல ஒரு முகூர்த்தம் பார்த்து இவர்கள் இருவரும் வந்து திருமணம் செய்து கொள் சொல் திருமணம் செஞ்சுக்கிறாங்க காலையில் இருவரும் சகோதரர்களாக இருக்காங்க இரவு வந்து மதனும் ர ரதியும் போலவும் ஈ ஈசனும் பார்வதியும் போலவும் இருவரும் வந்து நல்ல கணவன் மனைவியாக எல்லா விதமான சுகத்தையும் அனுபவித்து அவர்கள் அந்த காலத்தை அப்படியே கழிக்கிறாங்க அப்போ அந்த பெண்ணுருவத்தை எடுத்த அந்த அந்த பெண்ணுக்கு பேர் என்ன இது பண்ணுறாங்கன்னா மதனிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேரும் வச்சுக்கிறாங்க ஸோ இப்படி தான் இவர்களுடைய காலம் அப்படியே அந்த இடத்துல கழிஞ்சிக்கிட்டு இருக்குது இதோட ராஜாக்கு வைக்கிற டெஸ்ட் முடிஞ்சுது அப்படின்னு கேட்டால் இன்னும் என்னென்னலாம் டெஸ்ட் இருக்குது பாருங்கள் அதை அடுத்த பதிவில் சொல்கிறேன் அடுத்த பதிவோடு இது முடியுது வேறு மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் அதை பார்க்கணும் சரிங்களா அடுத்த பதிவில் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள் நான் உங்களுக்கு திறந்த நானே நன்றி வணக்கம்